வணக்கம். இனிவே இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்மளுடைய நீண்டகால இலக்குகளை வந்து எப்படி அடையிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீண்டகால இலக்குகள் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், ஓய்வு காலம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஈவன் கவர்மெண்ட்டில் கூட பென்ஷனுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதோடு இல்லாமல் ப்ரைவேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அண்ட் ஃபயர், எப்போ நம்மளை வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னே தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு நம்ம பணத்தை சேமிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நம்மளுடைய குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் மேரேஜ். இன்றைக்கி வந்து எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டே இருக்குது. ஒரு மீடியம் இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில் படிக்கணும் அப்படின்னதுனா ஒரு 4 வருஷத்துக்கு வந்து மினிமம் 15 லருந்து 20 லட்ச ரூபாய் வரையும் தேவைப்படுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா ஆகிடும். நீங்கள் வந்து நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னதுன்னா நீங்கள் யாராவது 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுருந்துருப்பீங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி 20 அப்படின்னதுன்னா அன்றைக்கி 5 லட்ச ரூபா கூட தேவைப்படலை. ஸோ டெஃபினட்டாக இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மேரேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கேட்டால் இன்றைக்கி ஒரே ஒரு குழந்தை தானே, அதனால் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஜஸ்டிஃபைங். இது வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் நான் எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக சினிமா எடுக்கிறேங்கிற மாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் மேரேஜுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டுக்கு வந்து மினிமம் 1000-1500 ருபீஸ்லாம் இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணுறது? இன்றைக்கி வந்து ஒரு குழந்த பிறந்த உடனேயுமே நம்ம மினிமம் ஒரு 2000 ரூபா அவங்க பேரில் அல்லது ஜஸ்ட்டு நம்ம பேர்லேயே வந்து அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சேமித்தோம் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு 18 வயசு வரும்போது அந்த 2000 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக மீட் அவுட் பண்ண முடியும். கொஞ்சம் ஷார்ட்ஃபால் இருந்ததுன்னா அதை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மேரேஜுக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கும் போது சார் இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்குது, 4 வருஷம் நான் அப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வந்து வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கி பிளான் பண்ணணும். அப்போ மினிமம் ஒரு 1000-2000 அதை சேமிச்சுட்டே வந்தோம் அப்படின்னதுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அந்த மணியை வந்து சேர்க்க முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முன்னாடியே இதில் பார்த்துருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட், அது மேலையும் கீழையும் போயிட்டுருக்கு. இந்த மேலையும் கீழையும் போகிறது வந்து பார்த்தோன்னா இனிஷியல் பீரியடில் தான் அதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு பீரியட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வேல்யூ ஜாஸ்தியானதுக்கப்புறமா அது வந்து பெருசாக இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு கடல் அலைக்கிட்ட போனீங்கன்னா இனிஷியல் பீரியடில் வந்து அலை வந்து இப்படி அலை இதாகிட்டே இருக்கும். நம்ம கடல் பக்கத்தில் இருக்கும்போது இந்த அலை வந்து நமக்கு ரொம்ப பாதிக்கும் நம்மளை. பட் அதே நம்ம கடல் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா அது கடலாக குளமானே தெரியாது, அந்தளவுக்கு அது அமைதியாக இருக்கும். ஸ்டில் வந்து நம்மளோட கடற்கரை ஓரத்தில் இந்த அலை வந்து இப்படி ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்க தான் இருக்கும். அப்போ வந்து வேல்யூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு பெருசாக தெரியும். வேல்யூ வந்து க்ரோ ஆக ஆக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்போயும் இருக்க தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம மேலே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த வேல்யூ வந்து அந்த இது வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது. அதனால் நீண்டகால இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 12-15% வரையும் க்ரோத்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு தான். அது வந்து வேணுங்கும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கட்ட முடியலைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு அடிஷ்னல் மணி வந்ததுன்னா நம்ம வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லா விதமாக நம்மளை வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்டு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி டேக்ஸ் எஃபிஷியன்ட், இதில் கிடைக்கக்கூடிய டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியோடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப லெஸ் டேக்ஸாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த நீண்ட கால இலக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திட்டம். இந்த நீண்டகால இலக்கில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 40-45 வயசுக்கு அப்புறமா தே வாண்ட் டு பி ஆந்திரப்ரனியல் இதில் வரணும் அப்படின்னதுன்னா அதுக்கு ஒரு சீட் கேபிட்டல், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் மணி தேவை இருக்குது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணலாம். அதை தவிர நிறைய நீங்க ஃபாரின் டூர்லாம் ஆர்டர் ஆஃப் தி டே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யூரோப்பியன் டூர் போணும்னா நீங்க அது 5 to 10 lakhs வந்து ஈஸியா நமக்கு தேவைப்படுது. அது மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மணி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா நீண்ட கால திட்டத்துக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது நீங்க நினைச்சு நீங்க தைரியமா பண்ணலாம். சோ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் மூலமா இந்த எபிசோட்ல வந்து எப்படி நீண்ட கால இலக்குகள் எல்லாம் அடைய முடியும்னு நம்ம பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல வந்து ஃபைனான்சியல் பிளானிங் அதாவது நிதி திட்டமிடுதல் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி ஒவ்வொரு கோலுக்கும் வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.